சின்ன மணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் பாபா கண் கலங்குறீங்க? ஒண்ணும் இல்லை, பள்ளியாவது உனக்கு தங்கச்சியாக. ஆனா கண்மணி, நம்ம குடும்பத்துக்காக அவ படுற கஷ்டத்தை என்னால சொல்ல முடியலப்பா. பெத்த தகப்பனா இருந்து நான் செய்ய முடியாத காரியத்தை, அவளுக்கு அண்ணனா இருந்து நீ செய்ய முடியாத காரியத்தை, பள்ளிக்கு பேச்சு வரணுமேன்ற ஒரே காரணத்துக்காக என் மருமக படுற கஷ்டத்தை நீயே போய் பாருப்பா. போ, போய் பாரு. உன் வேண்டுதல் ஆத்தா நிச்சயம் நிறைவேற்றுவாம்மா. அன்னாகாரம் எதுவுமே சாப்பிடாம வள்ளிக்கு பேச்சு வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு கோயில் திருவிழால பாட போறாளே, அவளால பாட முடியுமா? இன்னும் என்னதான் வேண்டுதல் வச்சிருக்கா? என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும். நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏன் இந்த வார்த்தையை நீயே அவகிட்ட சொல்லக்கூடாதா? சிலமணி பாபா, நம்ம வள்ளி வண்டியில வந்துகிட்டு இருக்கு. நிறுத்துப்பா, இறங்கம்மா. அம்மன் கிருபையால வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு. இதெல்லாம் உங்க கிருபைன்னு தான் சொல்லணும். எல்லாம் அம்பாள் அனுகிரகம் தான். அப்ப நான் புறப்படுறேன். உள்ள வந்துட்டு போங்களே. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். வள்ளி, உனக்கு பேச்சு வந்துடுச்சாம்மா. என்ன ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடுமா? தங்கச்சி, ஓ வாயால என்ன அண்ணான்னு கூப்பிடுமா? என்னம்மா பேச மாட்டேங்கிற? ஏம்மா, உங்க அண்ணன் சொன்னது காதல விழலையா? பாபா, யாருக்கிட்டயுமே பேச மாட்டேங்கிற? இன்னுமா புரியல, வீட்டுக்காரர் காணுமேனு தான் தேடிட்டு போறா. எங்கப்பா அந்த பொண்ணு, எங்க போனா அதுக்குள்ள? வள்ளி, வள்ளி, என்னம்மா அது? உங்ககிட்ட பேசாததுக்கு மன்னிச்சுங்க. வாய் பேசாத இருந்தப்போ எனக்கு வாழ்வு கொடுத்தவர் என் வீட்டுக்காரர் தான். இப்ப வாய் பேச முடியறப்போ நான் முத முதல்ல பேச ஆசைப்படுறதும் அவர்கிட்ட தான். தங்கச்சி, உன் வீட்டுக்காரர் யூனியன் ஆபீஸ் போயிருக்காரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். இல்லங்க, நீங்க உங்க தங்கச்சியோட இங்கேயே இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். போனஸ் பிரச்சனைய குமர எப்படி முடிச்சிருவான்ல? அட பையன் சின்னவனா இருந்தாலும் அவங்கிட்ட சாமர்த்தியம் இருக்குதுப்பா. ஆமாண்ண, மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்திக்கு பெருசு இல்ல. எனக்கு
என்னம்மா? வள்ளி வீட்டுக்காரர் பாத்தீங்களா? குமரனை தானே கேக்குறீங்க? ஆமாங்க. போனஸ் விஷயமா உங்க அப்பாவை பார்க்கத்தான் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படியா? ஏதாவது சொல்லணுங்களா? வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். சரி. என்ன தம்பி பாக்குற? உனக்குத்தான் எடுத்துக்க. நீங்க எல்லாருக்கும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருவீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா நீங்க எனக்கு மட்டும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் நினைக்கிறீங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா நான் இதை எடுக்கலன்னா உங்க மனசு ரொம்ப சங்கடப்படும். அதனால ஒரே ஒரு கட்டுமட்டை எடுத்துக்கிறேன். சபாஷ் தம்பி, சபாஷ் பணத்து மேலேயே ஆசைப்படாதவன் தான் மனுஷன். வாஸ்தவம் தாங்க. தம்பி, நீ ஒரு படிச்ச புத்திசாலி. இந்த படிக்காத இந்த வேலைக்காரங்களாம் இருக்கிறாருங்களே, அவங்களா நீ கையெழுத்து போட்டா தான் அவனுக்கு போனஸ் வாங்குவாங்களாம். அதனால இதுல ஒரு சின்ன கையெழுத்து போடுறேன். சின்ன கையெழுத்துன்னு? இனிஷியல் மட்டும் போட்டா போதுமா? என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது? கையெழுத்து போடத்துக்காக இந்த நோட்டை எடுக்கல. அன்னைக்கு ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்குமா எகத்தாளமா கேட்டுட்டு அடிபட்டு இருந்த குப்புசாமியை ஆஸ்பத்திரியில சேர்க்க விடாம சாகடிச்சிங்களே, அந்த குடும்பத்துக்காவது உதவட்டுமேனு தான் எடுத்துக்கிட்டு போறேன். ஏன் சரிச்சிங்க? நீ உயிரோட போனா தானே அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அது உங்க அப்பனே வந்தாலும் முடியாது. இவ்வளவு பெரிய சிரிப்பை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். தொழிலாளருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கல, உங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டேன். நாளை காலையில போனஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்கும் புதுக்கட்டை எடுத்துட்டு போறேன். யாருங்க? டேய் வேலு. ஐயா, என் வாழ்க்கையில் நடக்க கூடாது நடந்து போச்சு. ஒரு சின்ன பொடி பையன். ஐயா, அவன் உங்ககிட்ட அதிக பிரசங்க தானமா பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க உத்தரவுக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட இவ்வளவு பேசினாம இனிமே பேசவே கூடாது. அந்த குமரனை முடிச்சிருங்க. என்னாச்சு சொல்லுமா? வள்ளியோட வீட்டுக்காரர் போனஸ் விஷயமா எங்க அப்பாவை பார்க்க போயிருக்காரு. அவங்களுக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அவர் ஆள் வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க. இது பாருங்க, நீங்க தான் இப்படியாவது அவரை காப்பாத்தணும். நீ வள்ளிய பத்திரமா பாத்துக்க, பயப்படாதம்மா. நான் வீட்டுக்காரரோட வந்துடுறேன். வேண்டாமா, அவர் எப்படியும் உன் வீட்டுக்காரர் காப்பாத்திடுவாரு. வள்ளி, குமரன் வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு. ஆமா, அவன் உன்ட்ட பேசணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன். போ.